என் இனிய தமிழ் மக்களே, நண்பர்களே, அன்பு தாய்மார்களே, அனைவருக்கும் என் வணக்கம். இது கொஞ்சம் ஓவரா தெரியுதுங்க. என் பேர் குமார். இது என் நண்பன் அழகு. நாங்கள் ரெண்டு வருஷமா கேரளாவில் இருக்கோம். ரொம்ப டீசெண்டாகவும் சின்சியராகவும் வேலை செஞ்சிட்ருக்கோம். இங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியணுமா? வாங்க பார்க்கலாம். குமாரே, கடவுளே, என்னால் இந்த வழியை தாங்க முடியாதுப்பா. செம்ம அடி அடிச்சிட்டான். உங்களுக்கு வலிக்குதா? ஆமாண்டா, நல்லா வலிக்குது. என்ன பண்ண முடியும்? என்னால் இனி இந்த மாதிரி வேலை பண்ண முடியாது குமாரே. என்னடா இப்படிலாம் பேசுகிற? எல்லாம் ரெடி ஆகிடும், இரு. நீயே அடி வாங்கியிருக்கல, அப்புறம் ஏன் நீ இந்த மாதிரி செல்லில் பார்த்துட்ருக்க? நான் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கேன்டா. துப்பாக்கி வேணும்டா, துப்பாக்கி வேணும். துப்பாக்கியா? துப்பாக்கி இருந்தா எல்லாருக்கும் நம்ம மேலே ஒரு பயம் இருக்கும், அது வரணும். அப்போ நம்ம வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோ இங்கே பாரு. படமா? என்னடா சூப்பர் துப்பாக்கிடா. எத்தனை பேரை சுடுத்தல்றான் பாரு. துப்பாக்கி கிடச்சிதுன்னா இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்டா. எங்கடா கிடைக்கும் துப்பாக்கி? எனக்கு தெரியாதுண்ணா. ஹே, ஏன்டா? மார்க்கெட்டில் ஏதாவது. மார்க்கெட்லேயா? ஆமாம். கண்டிப்பாக துப்பாக்கி வாங்கணும்டா. வாங்கிடுவோம். எவ்வளோ ஆனாலும், எவ்வளோ ஆனாலும் வாங்கினண்டா. ஏதாவது வித்து தொலைச்சாவது வாங்கி வாங்கி. துப்பாக்கி வாங்கிறதுக்காக மார்க்கெட்டெல்லாம் தேடி பார்த்தோம். அதை விற்கிற கடங்காரோட கேட்க பயமா இருந்தது, அதனால திருப்பி வந்துட்டோம். அந்த டென்ஷன்ல இருக்கும்போது தான் அழகு ஓஎல்எக்ஸ்ல ஒரு ஆட் பார்த்தான். ஒரு ரிட்டையர் ரவுடி சதாசிவம். அவர்கிட்ட செகண்ட் ஹேண்ட் துப்பாக்கி இருக்கு. அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கதாகவும் அழகு சொன்னான். இனி எங்களுக்கு துப்பாக்கி வாங்க ஒரே வழி அந்த ரிட்டையர் சதாசிவன் தான். சேட்டா. ஆரா. அண்ணா, அந்த ஓஎல்எக்ஸ்ல ஆடு பார்த்து வந்திருக்கோம். துப்பாக்கி மனசிலாய் மனசிலாய் பைசா கொண்டு வந்துட்டுண்டோ? இருக்குண்ணா, 4000 கொண்டு வந்திருக்கோம். 4000 ரூபாய்க்கு தோக்கு கிட்டல. அவ்வளவுலாம் இருக்காது. ஏற்றம் குறைஞ்சது 6000 ரூபாய். 6000 ரூபாய்க்குலாம் இந்த மாதிரி துப்பாக்கி கிடைக்காது. 6000 ரூபாயா? எப்படியாவது வாங்கிறேன். உன் கையில அதான் இருக்கு. இருக்கு இருக்கு, கொடுத்துருங்க கொடுத்துரு. சரி, தரேன். உட்காரு. இதோ அந்த செட்டப்பெல்லாம் பாத்தியா? பெரிய மனுஷன் போல இருக்கு. உள்ள நிறைய கன்னெல்லாம் இருக்குண்ணா. அப்படியா? கண்டிப்பா இருக்கும்.
அண்ணா அந்த குடியில இருக்கிற ஜட்டிய பாத்தியா? அதுவா? ஃபுல்லா புல்லட் ப்ரூஃப் தான். புல்லட் ப்ரூஃபா? அதுவா? அது நம்ம போட்டதுக்கு அப்புறம் யாராவது சுட்டாலும் நம்ம குண்டுக்கு எதுவும் ஆகாது. பைத்தியக்கார பயல. ஆமா அண்ணா, சொன்னது நிஜம்தான். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படி எல்லாம் நடக்காது. இதோ அவர் வந்துட்டாரு. ഇവൻ എൻ്റെ തോക്കു ശേഖരത്തിലെ കന്യകനാണ്, ദ വിർജിൻ ബോയ്. ഇവൻ ഇതുവരെ ആരെയും കൊന്നിട്ടില്ല. ഇത് വിളിക്കാതാ? ഛീ, വായ മൂടറ. പൊട്ടാത്തതല്ല, പൊട്ടിക്കാത്തതാ. നിങ്ങൾ മെഷീൻ ഗൺ മട്ടും യൂസ് പണ്ടീങ്കില്ല? മെഷീൻ ഗൺ സംഹാരത്തിനുള്ളതാ. നിനക്കൊക്കെ ആളുകളെ പറ്റിച്ചും വേദനിപ്പിച്ചും പൈസ തട്ടാനല്ലേ? അതിന് ഈ വിർജിൻ ബോയ് ധാരാളാ. ഇവനെ ഇങ്ങനെ ശരിയായി ലോഡ് ചെയ്ത് ടാർഗറ്റിലേക്ക് എയിം ചെയ്ത് ദാ ഷാർപ്പായി ഇങ്ങനെ. ഇത്രയുള്ളൂ അണ്ണാച്ചി കാര്യം. ദേ തൂക്ക് എങ്ങനെ ലോഡ് ചെയ്യേണ്ടതെന്ന് ഡീറ്റെയിൽഡ് ആയിട്ട് ഞാൻ കാണിച്ചു തരാം. ഏ, ശ്രദ്ധിക്കേ, ശ്രദ്ധിച്ചു നോക്ക്. തെറിയണ ഇതെല്ലാം ഇംഗ്ലീഷ് പടത്തിൽ എവ്വളോ വാട്ടി പാത്തിരിക്കോ. നിങ്ങൾ തുപ്പാക്കി മട്ടം കൊടുങ്ങ. கடைசியா எங்களுக்கு துப்பாக்கி கிடைச்சிச்சு. ப்ராக்டிஸ் பண்ண ஒரு பொம்மை துப்பாக்கியும் வாங்கி அந்த பொம்மை துப்பாக்கியிலேயே ப்ராக்டிஸும் பார்த்தாச்சு. இப்போது நாங்கள் டார்கெட் ஷூட் பண்ண பர்ஃபெக்ட் ஆகிட்டோம். இந்த துப்பாக்கி வச்சு நம்ம முதல்ல யார டார்கெட் பண்ண போறோம்? எனக்கு ஒரு ஆள் தெரியும்டா, ஷூட் கேஸ் போபி. அது யாருடா குமார்? ஷூட் கேஸ் போபி. இவன் கையில எப்பவுமே பில்லால வர ரஜினி மாதிரி ஷூட் கேஸ் இருக்கும். அதுக்குள்ள கண்டிப்பா பணம் தான் இருக்கும். ஷூட் கேஸ் போபிய நான் பெரிய இடத்துல பல தடவை Letter in my dreams, she was my queen. A castle in the mountaintops, rivers and streams. Plucking sunlight from the sky in my pocket. Give it to you later on in the form of a locket. What's going on? What's going on? What's going on? அவளோ பெரிய பணக்காரலாம் கிடையாதுரா, ஒரு மீடியமான பணக்காரன். ஏய் முட்டாளு, அந்த மாதிரி ஆளை வச்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது? அழகு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த துப்பாக்கியை வச்சு நம்ம ஃபஸ்ட் டைம் தான் இந்த வேலையை பார்க்க போகிறோம். நம்ம பெரிய ஆளுங்கெலாம் டார்கெட் பண்ணினா அவங்க கையில் இதை விட பெரிய துப்பாக்கியாக இருக்கும். அதனால் இந்த துப்பாக்கியை வச்சு ஃபஸ்ட் டைமு நம்ம சூட் கேஸ் போபியை தான் டார்கெட் பண்ணுவோம். ஹலோ சேட்டா, ചേട്ടൻ എവിടെത്തി? എടി, ഞാൻ ഡ്രൈവിംഗിലാണ്, വന്നോണ്ടിരിക്കണേ. ഒരു അഞ്ചു മിനിറ്റിലൂടെ അവിടെ എത്തും. അവിടെ എത്തി, അതായത് ആ ടി ജംഗ്ഷനിൽ വണ്ടി ഒതുക്കിയിട്ട് ഹെഡ്ലൈറ്റ് ഒന്നും ഓഫ് ചെയ്യലട്ടോ. നേരം ഇറങ്ങി മുന്നോട്ട് നടന്ന് ലെഫ്റ്റിലേക്ക് പോയിട്ട് ഒരു കറക്കം അങ്ങോട്ട് ഇറങ്ങി തിരിച്ചു വരുമ്പോഴത്തേക്കും നീ വണ്ടിയിലുണ്ടാവണം. കോയമ്പത്തൂരിൽ നിന്ന് ഹസ്ബൻഡ് വരുമ്പോ എന്നെ കൊണ്ടൊന്നും ആക്കോല്ലോ. കൊണ്ടാക്കാം, നീ ഫോൺ വെച്ചേ. എന്റെ ബോബി ചേട്ടാ, ஒழுங்கு மரியாதையா கையில இருக்கிற பெட்டியை குடுத்து. குடுறா பெட்டியா? பெட்டியை குடுத்துரு, பெட்டி குடுறா. சொல்றது கேளுடா. குடுறா. ஏய் மாறா, ஏய் குமார, துடிடா அவனை, சீக்கிரம் சொல்லுடா. ஒழுங்கு மரியாதையா அவனை. ஏய் ஏய் என்னடா, எதுக்குடா இவ்வளவு டைம்? குடுறா. ஏய் மாப்ள,
துப்பாக்கி வேலை செய்யலடா. அவர் சொன்ன மாதிரி செய்யடா. நீ இத என்ன பண்ணிட்டு இருக்க? இறா பாக்கறடா, உடறா. தூக்க எங்கே லோடு ചെയ്യേണ്ടன்னு டீடைல்ட் ஆயிட்டு நான் காஞ்சி தரேன். தெரியணும் இதெல்லாம். இங்கிலீஷ் படத்துல எவ்வளவு வாட்டி பாத்துறோம். நீங்க துப்பாக்கி மட்டும் கொடுங்க. அழகு நம்மள ரவுடி சதாசிவம் ஏமாத்திட்டான் போல இருக்குடா. என்னடா எந்தா பரிபாடி? வேணாண்ணா, தெரியாமண்ணா, தெரியாமண்ணா, ஒட்ட துப்பாக்கி கொடுத்து ஏமாத்தியாச்சு. கள்ளத்தோக்காயிட்டு ஆட பட்டிக்க இறங்கிக்கல ரெண்டும். தெரியல, விழிக்கட்டுறா போலீஸ்னா. இந்த ஃபீல்ட்ல துப்பாக்கி வச்சு ஃபர்ஸ்ட் டைம்ண்ணா. நீங்க வேணா பாருங்கண்ணா, வெடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாண்ணா. தோக்கா இருண்ணா, பாக்ஸ்ல போட்டு கொடுக்குறேண்ணா. புது கண்ணுண்ணா, இந்த துப்பாக்கி நீங்களே வச்சுக்கோங்கண்ணா. மன்னிச்சிருங்கண்ணா, எங்களை மட்டும் விட்டுருங்கண்ணா. வரட்டுமாண்ணா? வரட்டுமாண்ணா. வாடா, ஓடிடலாண்டா, வாடா. இவடே இருக்கட்ட. அடையணில்ல சம்பவம். ஆஹா, இது சேம் சாணம் உள்ளது. இத்தையும் நாளும் கம்பியும் பாரையொக்கே ஆயிட்டு நடந்தும் அவசானம் வரண்டது என்ன நம்மடைய வந்த பெட்ட. எந்த வர்க்கு இல்லை சாணம். இனி அவன்மாருக்கு அறியா பண்ணலான். அவன்மாரில் இருந்து போட்டானு சாதனம். இது ஒரிஜினலானது கேட்டானா? இனி இதினத்து வல்ல உண்டோ? ഒന്നുമില്ല പിങ്കി മോളെ, കോയമ്പത്തൂർക്ക് പോകും മുമ്പ് ഈ തോക്ക തമിഴന്മാർക്ക് വെക്കാം. കോയമ്പത്തൂരോ? പോയിട്ട് എത്ര ദിവസം കഴിഞ്ഞ് തിരിച്ചു വരും? ഒരു മൂന്നാല് ദിവസത്തിനുള്ളിൽ തിരിച്ചു വരും. മൂന്നാല് ദിവസം? മൂന്നാല് ദിവസം എന്ന് പറഞ്ഞാൽ പെട്ടെന്ന് അങ്ങ് പോയില്ലേ? ചേട്ടൻ പെട്ടെന്ന് പോയി വരാം പിങ്കി. മൂന്നാല് ദിവസം? ഭഗവാനെ, കൃഷ്ണ ഭാര്യ ഇവിടെ ഒറ്റയ്ക്കാണ്. കാത്തോളണെ. பெரிய தப்பு நடந்து போச்சுட்டான். ஈ சுவிட்ச் லோக் மாற்றியாலே வெடி பொட்டுகையுள்ள. Rivers and streams, plucking sunlight from the sky in my pocket, give it to you later on in the form of a locket. It's like a loop machine, one that you wanna listen to. It's like a loop machine, one that you wanna listen to. அவன் நல்லா நம்ம ஏமாத்திக்கலாம். துப்பாக்கி